ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், ரொட்டி, ஊத்தப்பம், இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி, ரொம்ப சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இந்த சட்னி நீங்களும் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய 19 வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டதும் இதில் நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது வறுத்த வேர்க்கடலை 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். ஒரு வதனை நீங்கள் வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை சேர்க்குற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு சேர்த்தோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த வேர்க்கடலினுடைய அளவு வந்து 25 கிராமுங்க. இதில் காரத்துக்கு 4 வர மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இது ஒரு 30 செகண்டுக்கு அப்படியே கலந்து கொடுங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு சின்ன நெல்லுக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். புளியை சேர்த்து இந்த சூட்டில் தாங்க மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ அதே கடாயில் மீதம் இருக்க எண்ணெயில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். இப்போ வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 4 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளியும் ஆற விட்டுடலாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆற வச்ச வேர்க்கடலை கடலைப்பருப்பு மிளகாவில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையினால உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் பல்ஸ் மோடில் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ இது போல் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம ஆற வச்ச வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் சட்னியை மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்காதுங்க. இப்போ இந்த பக்குவத்தில் அரைச்சிட்டு வந்து சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை டம்ளர் மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேங்க. இப்போ இதில் தாளிப்பு தாளித்து சேர்த்துருக்கேன். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக ஒரு சித்திக்கி அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை, இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த சட்னி. இந்த சட்னி பார்த்திங்கன்னா சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, நான், ஊத்தப்பம், இது எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க. நல்ல மொறு மொறு நெய் தோசைக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ ருசிங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே மாதிரி இந்த சட்னியை நீங்களும் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.